ఉపభీతినమూర్ధ్వపుండ్రవంతం త్రజగత్ పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత స్వార్థవాగమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం అస్మద్గురు పరంపరాయే నమః. அன்னைக்கு என்ன பார்த்தோம், சாங்கியன் ஒரு ஆக்ஷேபம் பண்ணினா, இந்த பிரபஞ்சமாக பெருமாளே சாலக்ஷண்யம் இருக்குது, பகவானே இந்த பிரபஞ்சமாக பரிணமிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, பிரபஞ்சத்தினுடைய தோஷங்கள்லாம் பரமாத்மாவுக்கு வந்துருமே, அதனால பிரபஞ்சம் அஜ்ஞமா இருக்கு, துக்கமயமா இருக்கு, அதெல்லாம் வந்துருமேலாம் கேள்வி கேட்டான். அதுக்கு ஏன் அப்படின்னா, இது வந்து வேதாந்தங்கள்லாம் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ஏன்னா விகாரம் எதுக்கு வரும் அப்படின்னாக்கா, விசேஷணத்துக்கு தான் வர்றது. காரணம் என்னன்னா, அவருடைய சுரூபம் அப்படிப்பட்டது, எம்பெருமானுடைய சுரூபம் அப்படிப்பட்டது. அந்த சுரூபம் பகவானுடைய சுரூபமானது, சுபாவமானது அகர்ம விஷயத்துவம், அவனுக்கு தோஷமே கிடையாது. இது ஸ்ருதிகள் சொல்லிட்டு போயிடுத்தது. அதனால அவனுக்கு எதுவும் வரதுதான், விசேஷணத்துக்கு தான் வருமே தவிர்த்து விசேஷத்துக்கு வராது. அதுக்கு உதாரணம் தான் சொன்னோம், ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தையினுடைய உடம்பு வளர்றது, அது என்ன பண்றது, குழந்தையா இருக்கு, அப்புறம் குமரனா மாறுறது, அப்புறம் வாலிபனா மாறுறது, அதன் பிறகு விருத்தன், இப்படி எத்தனையோ மாறுதல்கள். ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது, உடம்புக்கு தான் அந்த விகாரங்கள்லாம். அத மாதிரிதான் இந்த பிரபஞ்சம், சேதனம் அச்சேதனம் இவைகளுக்கு தோஷங்கள்லாம் வருது. சேதனத்துக்கு கர்ம விஷயத்தம் இருக்கிறதுனால, அச்சேதனம் சுரூபத்தான் விகாரத்து, விகாரத்தோடு கூறினது, அதனால அதுக்கு வருது. ஆனால் எம்பெருமானுக்கு அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னுட்டு உதாரணத்தை சொல்லி சாதிச்ச, அது தீப சீசுக்கு நீங்க சேவிக்கலாம். நது திருஷ்டாந்த பாவா அப்படின்றதுனால இவனுக்கு இந்த தோஷம் வரும் அப்படின்னு நம்ம ஆக்ஷேபிச்சானோ இல்லையோ. அப்ப இதோ தத்வத் பிரசங்காத் அசமஞ்சசம் அப்படின்னு சொன்னான் சாங்கியன். அது ந, அது இல்லை. ந பிரம்மணி அக்ஞத்வாதியா பிரசத்தேரன், அவைகளுக்கு பகவான் இந்த அசத் அக்ஞத்துவம் கர்ம விஷயத்துவம் இதெல்லாம் வருமேன்னு ஆக்ஷேபம் பண்ணா, அவைகள்லாம் வரவே வராது பிரம்மத்துக்கிட்ட. ஏன்னா அதான் காரணம் சொன்னோம், எத்தனையோ காரணங்கள் சொல்லிட்டோம். அதையேவ அந்த தூ அப்படின்னு பாருங்க, அது அர்த்தம் அது. அதான் அதையேவன வேதாந்தானாம் அசாமஞ்சஸ்யம், அசாமஞ்சஸ்யமே வராது, சாமஞ்சஸ்யம் தான் வரும். அசமஞ்சசம்னு அவன் கேட்டான், அசமஞ்சசம் அப்படிங்கிற சூத்திரக்கார. அதுல தூ அப்படின்றதுனால என்ன அருது, பிரசக்திய அசம்பாவனியதான் தியோத்தயதி, சம்பவிக்கவே சம்பவிக்காது, சம்பவிக்காத ஒரு விஷயத்த சம்பவிக்கும் அப்படின்னு நீ ஆக்ஷேபிக்கிற பாரு, அதுவே தப்பு. அத தியோதயதி, அதை குறிப்பிட்டு காமிக்கிறது. அது அது மட்டும் இல்ல, அது இப்போ திருஷ்டாந்த பாவா சொன்னதுனால அந்த ஹேத்துவ சாதிக்கிறார். ஏகசீவ அவஸ்தாத்வய அன்வயத்தி, ஒன்னுத்துக்கு ரெண்டு அவஸ்தைகள் இருக்கு அல்லது நாலு அவஸ்தைகள் இருக்கு. எத்தனை அவஸ்தை, எத்தனை நிலைகள் இருந்தா என்ன, எத்தனை நிலைகள் இருந்தாலும் குண தோஷ வியவஸ்தாயாம் திருஷ்டாந்த சத்பாவாத், திருஷ்டாந்த பாவாத் அப்படின்னு இருக்கு சூத்திரத்துல. அதுக்கு திருஷ்டாந்த சத்பாவாத் உதாரணம் இருக்கே, லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். குணதோஷ வியவஸ்தைங்கிறது எதுக்கு குணம் எதுக்கு தோஷம் அப்படின்னாக்கா இருக்கு. எதா மனுஷ்யோ ஜாத பாலக யுவா தவிர பவதி இத்தியத்திர, மனுஷ்யோ ஜாத அப்படின்னு என்ன அர்த்தம், மனுஷ்ய சரீரவான் ஜீவக ஜாத, மனுஷ்ய உடம்பை உடைய ஜீவனானவன் உற்பத்தியானான் பிறந்தான் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த மனுஷனாக உற்பத்தியானா அப்படின்னு நடந்த மனுஷ சரீரம், தேவோ ஜாதகன்னா தேவ சரீரம்னு. இத மாதிரி அந்த சரீரம் இருக்குதே அதுலதான் பாலக மனுஷோ ஜாதக, மனுஷன் பிறந்தான் அவன் எப்படி இருக்கான், பாலக
முதல்ல சின்ன பையனா இருந்தான், அப்புறம் யுவா இளைஞனா இருந்தான், அதுக்கப்புறம் ஸ்தவிரக. இத்தனை நிலைகள் எனக்கு இருந்தா கூட சர்வாவஸ்தான்மையை எத்தனை நிலைகள் எவ்வளவு அவ்வளவு நிலைகளும் எனக்கு அன்வயிக்கிறது. அதனால எதுல அன்வயித்தது? உடம்புலதான் அன்வயித்தது. ஏன் ஆத்மஸ்வரூபத்துல ஏன் அன்வயிக்க போறது? ஆத்மஸ்வரூபத்துல எதுவுமே அன்வயிக்காது. சர்வாவஸ்தான்மையேபி ஜென்ம பாலத்வ யுவத்வ தவிரத்வாதீனி என்ன ஆத்மனி சங்கச்சந்தே. இப்ப பிறந்தான்னு சொன்னா இவன் தான் நித்தியனாச்சே. ஏ நஜாயத்தே மிரேதேவா விபசதுன்னுட்டு ஸ்ருதி சொல்றது. ஞாஜ்யௌ த்வௌ அஜௌ அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அஜௌ பிறப்பற்றவன் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லச்ச இவனுக்கு வந்து பிறப்பு இல்லாதவனுக்கு எப்படி பிறப்பு வரும்? ஜென்மா இருக்கே அப்படின்னா அதுக்கு பதில் இந்த ஜென்மான்றது உடம்பு தான். பின்னாடி சொல்ல போற மூணாவது பாதத்துல வரப்போறது ஆத்மாவுக்கு உற்பத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுண்டு உற்பத்தி இருக்குன்னு ஆக்ஷேபிக்கலாம் பூர்வபக்ஷி. சித்தாந்தியோ உற்பத்தி கிடையாது அப்படின்னு சொல்ல போறான். கிடையாதுன்னு சொல்லச்சு அதுக்கு நம்ம சித்தாந்தத்தில் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இவன் லோகத்துல இருக்கே ஜாயத்தே அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு இருக்கு. அப்ப விஜாயத்தை நிறையவா பிறக்காம அப்படின்னா எப்படி பிறக்கிறது எப்படி முறை முடியும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் இந்த மாதிரி சரீரம் இந்திரியம் இவைகளுடைய சேர்க்கை தான் இது. இவருடைய சேர்க்கை தான் உடம்புலாம் இவனுக்கு சேர்க்க விடுறது தான் வெட்டு திருஷ்டி. கரண கலேபரயோகம் விதாசி விடநீல நாதகருணியத்துவம் அப்படின்னு தயாசதகத்தில் சுவாமி எழுதிய. அதனால இந்த கரணம் இந்திரியங்கள் கலேபரம் உடம்பு இவைகளுடைய சேர்க்கை அதுதான் உற்பத்திங்கிறது. அந்த உற்பத்திங்கிறது அதுல தோஷம் இல்லையே. அதாவது சரீரத்தோட சேர்க்கை அன்னைக்கே சொன்னோம் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா ஒரு புருஷன் ஸ்திரீ சேர்க்கையினால ஸ்திரீ கர்ப்பம் தரிக்கிறார். அப்ப கர்ப்பம் தரிக்கும் பொழுது ஒவ்வொரு மாசமா அந்த பிண்டமாவது வளர்ந்து 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 முதல்ல சூக்ஷமா இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து 9 மாசம் ஆகச்ச கண்ணு வந்துடுறது காது வந்துடுறது எல்லாம் வந்துடுறது அந்த குழந்தைக்கு. அத மாதிரி உற்பத்தி ஆகிறது. அதுல உண்மை இல்லையே ஆத்மஸ்வரூபத்துக்கு விசாரம் இல்லை. அதனால ஜன்மா அப்படின்னு பிறப்பு இருக்கு. பிறப்புன்னு என்னது அது? இந்த உடம்பு இந்திரியங்கள் இவைகளுடைய சேர்க்கை தான் அது. நிறைய பேர் சொல்லிருக்கோம் அது. அதனால ஜென்மா. அந்த மாதிரி பாலத்தன் குழந்தையா இருக்கச்சு பாலகன் குழந்தைன்னு என்ன ஒரு வயசு குழந்தைய பார்க்கச்ச குழந்தைன்னு சொல்றான் சிசு அப்படின்னு சொல்றோம். 3 வயசு 5 வயசுலாம் ஆயிடுச்சுனா பாலகன். அதே 15-18 வயசு ஆயிடுச்சுன்னா யுவா அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால பாலத்துல யுவத்துல தவிரத்வாதீனி தவிரத்தம் தவிரத்தனாக்க விருத்தாப்தியம் அந்த வயோவர்தனம் ஆயிடுறான் இல்லையோ இவைகள்லாம் தவிரத்வாதீனி என்ன ஆத்மனை சங்கச்சந்தே. ஆத்மாவளவைகள்லாம் சேரவே சேராது. ஆத்மாவில சேர்றதுக்கு பிரமேயமே இல்லை. ஏன்னா ஆத்மா என்னைக்கும் நிர்வீகாரம் தான். சாயங்கிரம் ஒத்துக்கிறான் நம்மளும் ஒத்துக்கிறோம் எல்லாருமே ஒத்துக்கிறான் எல்லா வேதாந்திகளுமே ஒத்துக்கிறோம் அதை. அதனால விகாரமே இல்லாத ஒரு ஜீவனுக்கு இந்த விகாரம்னா எப்படி வரும்? பாலத்தம் சரீரத்தம் இதெல்லாம் வரவே வராதே. நான் சிங்கத்து ததா ஞான சுக துக்காதயஸ்த என சரீரே. அந்த மாதிரி ஞானை அகம் ஞானி அகம் சுகி அகம் துக்கி அப்படின்னு நம்ம லோகத்துல நமக்கு அனுபவம் வருது. இப்ப நான் ஞானம் ஞானத்தை நான் வந்து அடைஞ்சுட்டேன் நான் இப்ப சுகமா இருக்கேன் நான் இப்ப துக்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படிலாம் லோகத்துல இருக்கு. இதெல்லாம் நான் அப்படின்னு சொல்லத்து ஆத்மாதான். ஆத்மா ஆத்மாவுக்கு தானே ஞானம் இருக்கு. அது சுகி துக்கி அப்படின்னு சொன்னா கூட அந்த சுகத்தை உடையவன் துக்கத்தை உடையவன் சொன்ன சுகம்னா என்ன? அதுவும் ஒரு ஞானத்தினுடைய நிலைதான். அது துக்கம்னா துக்கமும் ஞானத்தின் நிலைதான். அது வந்து நையாயிகான ஒத்துக்கிறார் மீன் வேதாந்திகள் ஒத்துக்கிறார் தேசிகன் அதை அங்கீகரிச்சிருக்கிற சொத்தம் தாக்கலாம். இச்சா துவேஷ பிரயத்தனாக சுகம் இதரதி ஞானத்தோ நாதிரிக்தா அப்படின்னு சொல்லி ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டவை அல்ல. ஞானத்தை காட்டில வேறுபட்டது கிடையாது. இவள் தான் சுகம் துக்கம் எல்லாமே ஞானத்தினுடைய நிலைதான்.
அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதெல்லாம் எங்க வரும்? ஞானம்ன்றது ஒரு அச்சேதனத்துக்கு வராது, உடம்புக்கு வராது, அது ஆத்மாவில் ஆத்ம குணம். அது ஞானன்றது ஆத்ம குணம். அதனாலதான் சதா ஞான சுக துக்காதயஸ்த ந சரீரே, சரீரத்துல வரவே வராது. ஏவம் இப்ப இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், உடம்புல இருக்கிற தர்மம் ஆத்மாவுக்கு வராது, ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய சுபாவம் உடம்புக்கு வராது, சரீரத்துக்கு வராது. அதனால சரீர தர்மம் ஆத்மாவுக்கோ ஆத்ம தர்மம் சரீரத்துக்கோ வராது. இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சமே பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு. அதனால பிரபஞ்சத்துல இருக்கிற சுபாவங்கள் விகாரங்கள் அதெல்லாம் பரமாத்மாவுக்கு எப்படி வரும்? அல்லது பரமாத்மாவுக்கு இருக்க உத்தமமான திருக்கல்யாண குணங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி வரும்? லோகத்துல நம்மளை பார்த்து சொல்ற ஒருத்தன் சாத்வீன்னு நான் சொல்றான், இன்னொருத்தையும் அயோக்கியவன் அப்படிங்கிறான். இவர் ரெண்டுமே எனக்கு வருது. ஏன்னா என்னால யாருக்கு அனுகூலம் வர்றதோ அவன் என்னை சாத்வீகன் நல்லவன் சொல்லிட்டான், அதே என்னால யாருக்கா பிரதிகூலம் வந்ததுன்னே நான் அயோக்கியன் வைக்க போறான். இது என்னன்னாக்கா ரெண்டுமே நமக்கு வருது. ஏன்னா ஒருத்தனுக்கு நல்லவனா இருந்தா இன்னொரு தடவை கெட்டவனா தான் இருக்க முடியும். எல்லாரையும் எல்லா சமயத்திலையும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால நமக்கு எல்லாம் கர்ம விஷயத்துல இருக்கிறதுனால எத்தனையோ கெட்ட குணங்கள், எத்தனையோ நல்ல குணங்கள். அப்படி நல்ல குணம் இருக்கிறதுன்னு சொன்னா கூட அதெல்லாம் உபச்சாரம் தான். அதே எம்பெருமானுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அவனுக்கு இருக்கிறது அத்தனையும் உத்தமமான கல்யாண குணங்கள். அந்த உத்தமமான திருக்கல்யாண குணங்கள் அவனுக்கு ஒண்டிதான் இருக்கும், வேற யாருக்கும் வராது. மீதி எல்லாருக்கும் சொன்னா உபச்சாரார்த்தம் தான் சொல்றது. ஆகையினால ஏவம் சிதஜித் வஸ்து சரீரகஸ்ய பரஸ்ய பிரம்மணா, சேதனம் என்ன அச்சேதனம் என்ன, அந்த சேதன வஸ்து அச்சேதன வஸ்து அவைகளை சரீரமாக உடைய பரஸ்ய பிரம்மணா, பரபிரம்மத்துக்கு காரியகாரண உபயாவஸ்தா அன்மையே. ரெண்டு அவஸ்தைகள், காரணாவஸ்தா காரியாவஸ்தா, இந்த ரெண்டு அவஸ்தைகள்லையும் அன்வயிச்சா கூட இருந்து ரெண்டு அவனுக்கு வர்றது. ஆனால் கர்ம விஷயத்துவ அஜத்வாதியா சரீரபூர்வ சிதஜித் வஸ்துகதா, கர்ம விஷயத்துவம் சேதனனுக்கு வரும், அது மாதிரி அஜத்வம் அச்சேதனத்துக்கு வரும். இது ஏன்னா அந்த சரீரம் அந்த சரீர தர்மம், பரமாத்மாவுடைய சரீரமா நாம் எல்லாம் இருக்கோம். நமக்கு கர்ம விஷயத்துவம் இருக்கு. நமக்கு கர்ம விஷயத்துவம் இருக்கிறதுனாலதான் நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்க அல்லாடிட்டு இருக்கோம். அவன் அகர்ம விஷயம், அகர்ம விஷயமா போயிட்டதுனால அவனுக்கு எந்த தோஷமும் வர்றதில்லை, எந்த கஷ்டமும் வர்றதில்லை. இப்ப அனஸ்னன்யோ அபிஜாக்க சீதி அப்படின்னு வாக்கியம் எல்லாம் பார்த்தோம். கர்ம பலனை அனுபவிக்காம சந்தோஷமா சந்தமா பிரகாசிக்கிறான் எம்பெருமான், பிரகாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி உகந்த திருக்கல்யாண குணங்களை உடைய அவரிடத்தில் ஒரு கர்ம விஷயத்தம் எப்படி வரும்? கர்ம விஷயத்தம் வந்தாதான் ஞானமானது சங்குச்சிதம் விகசிதம் அப்படின்லாம் வரும். நமக்கெல்லாம் ஞான சங்கோச்சிகாசம் தான் இருக்கு. இப்போ காத்தால ஒண்ணு படித்தேன், இப்ப எனக்கு மறந்து போயிடுறது. ஏன்? ஞானம் சங்கோச்சமா போயிடும். சில சமயத்துல என்னைக்கோ படிச்சது அது ஞாபகம் இருக்கு. ஏன்? அது விகசிதமா அப்படியே நிக்கிறது எனக்கு. இதெல்லாம் கர்ம விஷயத்துல இருக்கிறதுனாலதான். கொஞ்சம் புண்ணிய வேலை செஞ்சதுன்னு சொல்லுவோம், புண்ணிய வேலை செஞ்சதுனாக்கா அப்ப ஞானம் கொஞ்சம் விகிதமாயிடுறது. அதே பாப்பம் வேலை செஞ்சதுனாக்கா இருக்கிற ஞானத்தையும் போக்கடிச்சு விடுறது. இது நமக்கு. ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் சர்வஜன். அதனால சர்வசக்தன் சர்வஜனா போயிட்டதுனால அவனுக்கு எல்லாமே எப்போதும் விகசிதம். அதனால அவனுக்கு வராது. சரீரமா இருக்கக்கூடிய சேதனத்துக்கு தான் கர்ம விஷயத்தம், அந்த மாதிரி சரீரமா இருக்கக்கூடிய அச்சேதனத்துக்கு தான் அஜ்ஞத்வம் அப்படின்னு. அதனால சொல்ற கர்ம விஷயத்தை அஜ்ஞத்வாதியாக சரீரபூத சிதஜித் வஸ்துகதா, சரீரமா இருக்கக்கூடிய சேதனம் என்ன அச்சேதனம் என்ன அந்த வஸ்துக்களை வந்து சேர்ந்து. ஆனால் இவன் எப்படி என்ன அபகதபாப்பத்த சர்வஜ்ஞத்வாதியாக பரமாத்மனி ஆத்மபூதே அவதிஷ்டந்தே, பரமாத்மா அவன் ஆத்மா எல்லாருக்கும், அந்த ஆத்மாவிடத்தில் அபகதபாப்பத்வம் எப்பொழுதும் இருக்கு. சர்வஜ்ஞத்வம், சேதனனுக்கு ஞானம் இருக்கு ஆனா சர்வஜ்ஞத்வம் இல்லை. அவன் கிஞ்சித் ஜன், அவன் கிஞ்சித் ஜனா இருக்கான்.
அந்த கிஞ்சித்கினா இருக்கிறதுனால அவனுக்கு சர்வைக்கஷ்டம். சர்வைக்கஷ்டம் எப்ப வரும் அப்படின்னாக்கா இந்த திசையில தான் வரும், முக்கிய திசையில தான் சர்வைக்கஷ்டம் அவனுக்கு வரும். அதனால இப்ப கிஞ்சித்கினா தான் அவன்ல. அதனால அபகதபாபத்தம் அப்படின்றது பகவானுக்கு, சர்வைக்கத்தம் அப்படின்றது பகவானுக்கு. ஏன்னா அவன் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான். ஆகையினால பரமாத்மனி ஆத்மபூதே அவதிஷ்டந்தே. சரி, எங்க இத மாதிரி சேதனாச்சேதனங்கள்லாம் எம்பிரமானுக்கு சரீரமா இருக்குன்னு சொல்றையே, அதுக்கு பிரமாணம் இருக்கான்னாக்க, ஏன் இல்ல சர்வாவஸ்தஸ்யத்வஜித்வஸ்துனா. இப்படி இந்த சர்வஜ்ஞத்வம் அபகதபாபத்வம் இது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் வரும். அதே சேதனமா அச்சேதனமா இவைகள்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கிறதுனால இவைகளுக்கு தான் கர்மவசியத்துவம் அஜ்ஞத்துவம் முதலானதெல்லாம் இருக்கும். அது பரமாத்மாவுக்கு வரவே வராது. ஏன்னா சுபாவம் வேற வேற. இது லோகத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம், வேதத்திலையும் பார்க்கிறோம். ஆக சர்வாவஸ்தஸ்யத்வஸ்துனா, எந்த நிலையில இருந்தாலும் சரி, சேதனமோ அச்சேதனமோ அவைகள்லாம் பிரம்ம சரீரத்துவம், பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கிறதுன்றது தான் அவைகளுடைய நிலையே. அத மாதிரி பிரம்மணஸ்து ததாத்மத்துவம், பரமாத்மாவுக்கு அவைகளுக்கு ஆத்மாவாக இருத்தல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் எங்கேயாவது பிரமாணம் இருக்கான்னாக்க, அந்தர்யாமி பிராமணம், அந்தர்யாமி பிராமணம் பிரகதாரணிக உபநிஷத்துல வருது. அதுல எஸ் ஆத்மா சரீரம் எஸ் பிருத்வி சரீரம்னு ஆரம்பிச்சு யாஜ்ஞவல்க்கியர் உத்தாளகருக்கு எல்லாத்தையும் உபதேசிக்கிறார். அதுல எல்லாமே இருக்கு. இங்க பிராமணாதிஷுன்னு ஆதிசப்தம், அது சுபாவ உபநிஷத்துலயும் இருக்கு. திவ்யோதே சர்வபூதாந்தராத்மா அபகதாத்மா திவ்யோதேவ ஏகோ நாராயணஹா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி அந்த பிரவிட்ட சாஸ்திராஜனானாம் சர்வாத்மான் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல இந்த பரமாத்மாவானவன் சர்வாந்தரியாமியாக எழுந்தொள்ளிருக்கான். அனைத்துமே அவனுக்கு சரீரமா இருக்கு. சர்வாந்தரியாமியான அவன் ஆத்மாவா இருக்கான் அப்படின்லாம் தெரியறது. அதான் அவகதமதி கஷ்டித் விரோதாக. அதனால சரீராத்ம பாவமானது வேதத்தினாலேயே அறியப்படுகிறது. சரீர தர்மங்கள்லாம் சரீரத்துலதான் வரும், ஆத்மாவுக்கு வராது. ஆத்ம தர்மங்கள்லாம் சரீரத்துக்கு வராது, ஆத்மா கிட்டயே நிற்கும். அது ஆத்ம தர்மங்கள்னா ஆத்மாவுக்கு தான், அது சரீரத்துக்கு வராது. சரீர தர்மங்கள்னா சரீரத்துக்கு தான். இல்லாத போனாக்க பிரபஞ்சமே விபரீதமா போயிடும். இப்ப நான் அறிந்து கொள்கிறேன், என் உடம்ப அறிஞ்சுக்கிறது, உடம்பு அறிஞ்சுக்கிறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஒருத்தன் மரணத்தை அடைஞ்சிடுறான், மரணத்தை அடைஞ்சிடுறான். மரணத்தை அடைஞ்சிட்டாக்க அவன் உடம்பு கூட பேச முடியா இருக்கும். ஆனா இல்லையே, மரணத்தை அடைஞ்சுடுறதுனாலதான் அத பிரேதம் ஷவம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அதுக்கு ஒண்ணுத்துக்கும் இது கிடையாது, எதுக்கள் ஆய்க்கு இல்லை. இந்த உடம்பு இருக்கிற பரியந்தம் தான், அந்த உடம்புல ஆத்மா இருக்கிற பரியந்தம் தான் அந்த உடம்புக்கே காரியம். ஆத்மா போயிடுத்துனாக்க அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே வராது. ஆகையினால கஷ்டித் விரோத. ஆக இந்த அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாது, எந்த தோஷமும் வராது. சரீராத்மகம் இருக்கிறதுனாலயே தோஷம் வந்துடும்னாக்க அது கிடையாது. நாம் அனுபவிக்கிறமே அப்படின்னாக்க அது கர்ம விஷயத்துவம் இருக்கிறதுனால. அந்த கர்ம விஷயத்துவம் இல்லை என்பவனுக்கு அதனால அவன் அனுபவிப்பதில்லை அப்படின்னு நீங்க சாதிச்சு முடிச்ச. அதுக்கப்புறம் நீ என்னை பார்த்து தோஷம்னு சொல்ற பத்தியா, நீ வந்து பிரதான காரணமா இருந்தாலும் சரி பிரம்ம காரணமாக இதெல்லாம் தோஷம் வந்துடும் அப்படின்னு நீ சொன்ன, அதுவே தப்பு. பிரதான காரணம் ஓம் பக்ஷம் உண்டி என்ன, ஓம் பக்ஷத்திலையும் இதே தோஷம் வரும். ஓம் பக்ஷத்துல என்ன தோஷம் வரும் அப்படின்னாக்கா, இப்ப அவ என்ன சொல்றா, பரமாத்மாவை ஒத்துக்கல, பரமாத்மாவை அவ அங்கீகரிக்கல. அப்போ பரமாத்மாவை அங்கீகரிக்கலன்னாக்க இந்த பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேள்வி வரும். இப்ப உன்னுடைய சித்தாந்தத்துல என்ன, சேதனன் அப்படிங்கிறவன் நிர்விகாரன், இந்த ஆத்மாங்கிறது புருஷன் அவ சொல்றா, இந்த புருஷனானவன் நிர்விகாரன், விகாரமே இல்லை, ஆத்மாவுக்கு விகாரமே கிடையாது.
நா பிரகிருதி ஹி நா விகிருதி ஹி புருஷா அப்படின்றது சாங்கிய காரியம். அவன் காரணமும் இல்லை காரியமும் இல்லை, ஒண்ணுமே இல்லாம அப்படியே இருப்பான், ஏன் விகாரம் கிடையாது அப்படின்னு அங்க சொல்றது. சரி, அவர் விகாரமே இல்லாத ஜீவன், அந்த ஜீவன் வந்து பிரகிருதி சன்னிதானம், பிரகிருதியினுடைய பக்கத்துல இருக்கான், பிரகிருதியோட சேர்ந்து இருக்கான். அதனால அந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு அத்தியசிக்கப்படுகின்றது. அத்தியசிக்கப்படுகின்றதுன்னா உண்மையிலேயே பரம ஜீவன் கிட்ட எதுவும் கிடையாது, நிர்விகாரமா தான் இருக்கான். ஆனா பிரகிருதி பண்றதெல்லாம் தாம் பண்றதா இவன் நினைச்சுக்கிறான். இதுக்கு அத்தியாசம் அப்படின்னு சொல்ற ஒரு தர்மத்தை இன்னொரு தர்மமா பார்க்கிறது, அதாவது கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கிறான். அங்க இருக்கிறது ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்து ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த வஸ்துவுல அது கயரா பாம்பா அப்படின்னு அவனுக்கு தெரியல. இவன் கயரை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இது தர்மியோட அத்தியாசம், தர்மிய மாறி போடுது, கயறுன்றது பாம்பா மாறி போயிடுது அப்படி. அதே மாதிரி சங்கம் சங்கு இருக்கே, பெருமானுடைய பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கம் இருக்கே, பொதுவாக இருக்கும் அதெல்லாம் வெளுப்பா இருக்கும், வளவலையேன்னு இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், எங்காவது சங்கம் மஞ்சளா போயிடுச்சு அப்படின்றோம். உண்மையிலேயே அது வந்து சங்கா பாண்டரகா அப்படின்னு தான் சொல்றோம், சங்கானது வெளுப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நாம எப்படி பிரயோகம் பண்றோம்னாக்கா, இந்த சங்கு இருக்குதே அது மஞ்சள் மஞ்சள் அப்படின்னு சொல்றோம், சங்க ஒத்துன்னு தான், இது சங்குதான், சங்க பார்த்துட்டு சக்கரம்னு சொல்லல, தர்மி அப்படியேதான் இருக்குது. ஆனால் அதனுடைய தர்மம் பாருங்க, அதனுடைய சுபாவம் ரூபம், ரூபங்கிறது தர்மம் தானே, அந்த தர்மம் வெளுப்பா இருக்கிறதா இல்ல மஞ்சளா இருக்கிறதா? வெளுப்பா இருக்கிற சங்கத்தை பார்த்துட்டு பீத சங்க அப்படிங்கிறோம், மஞ்சளா இருக்கு அப்படிங்கிறோம். இப்போ இது தர்மத்துல அத்தியாசம், தர்மம் மாறி போயிடுச்சு. அந்த மாதிரி பிரகிருதியினுடைய தர்மமானது இந்த புருஷன்கிட்ட வந்து விடுறது, அதனாலதான் இந்த ஜெகத்தை பிரவர்த்திக்கிறது அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி சொல்றதுனால இந்த அத்தியாச தர்மத்தினுடைய அத்தியாசம் இருக்கிறதுனால ஏறிடப்படுகிறது ஆரோபிக்கிறது. பிரகிருதி கிட்ட இருக்கிறது ஒரு அச்சேதன தர்மத்தை போய் சேதனத்திட்ட இது பண்றது. இப்ப நாம இருக்கோம், நம்ம கர்ம விஷயாலா போயிடுதுனால சத்ரஜஸ்தம குணங்களோட சேர்ந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புனால இந்த குணங்கள்னாலதான் நாம எல்லாம் கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். அந்த குணங்களால பண்ணப்படுபவைகள் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் இந்த இவன் இருக்கானே புருஷன் ஜீவன், நான் தான் கர்த்தா, நான் தான் கர்த்தா, நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு சொல்றான். அகங்கார மூடாத்மா கர்த்தா அகமதி மின்மது. அதனால உண்மையிலேயே பிரகிருதி தான் பண்றதே தவிர்த்து இது பண்ணல. ஆனால் அந்த பிரகிருதி தர்மமானது இந்த ஜீவனிடத்துல அத்தியாசம் ஆகிடுறது, அதனால இவன் பண்றான், அதனாலதான் ஜெகத் பிரவர்த்தி அப்படின்னு சாங்கியால் சொல்ற. அதுவே வராது, ஏன் அப்படின்னாக்கா பிரகிருதி இருந்துட்டா வேண்டிய போருமா, பிரகிருதி பக்கத்துல இருந்துட்டும் வச்சுக்கோங்க, அதனாலயே எல்லா ஜெகத்தினுடைய பிரவர்த்தியும் நடக்கிறது அப்படின்னு சொல்ல போறியா நீ? மூணு விதமா விகல்பம் பண்ற, நீ பிரகிருதி சன்னிதானம்தான், பிரகிருதி பக்கத்துல இருந்துட்டாலே போறோம், இந்த பிரபஞ்சமே பிரபஞ்சத்தினுடைய காரியம் எல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னாக்க அப்போ முக்தன் இருக்கான் இல்லையோ, பிரகிருதி விபூன்னு வா சொல்ற, வியாபிச்சிருக்கிறதுன்னு சொல்ற. நாம கூட ஒத்துன்னு இருக்கோம், நாம எப்படி ஒத்துன்னு இருக்கோம்னாக்க பிரகிருதி மண்டலத்துல வியாபிச்சிருக்குது, அப்ராகிருதமான சேவை குண்டத்துக்குலாம் அது வராது, நம்ம சித்தாந்தம் அப்படித்தான். இப்போ இவனும் அதை வியாபிச்சிருக்குதுன்னு சொல்றான், வியாபிச்சிருந்தா கூட
அப்ப முக்தன் இருக்கவனுடைய முக்தாத்மா ஓம சித்தாந்தரையும் முக்தன் ஒருத்தன் இருக்கான். அந்த முக்தனுக்கு கூட அத்தியாசம் வந்துருமே, பக்கத்துல இருந்தாலே போர் முடியும். பிரகிருதின்றது பக்கத்துல இருந்தாலே போர். இப்ப நம்ம இருக்கோம், நாம என்ன சொல்றோம், நாம எல்லாம் பிரபண்ணால் நம்ம உத்தரகிரகம் தான் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது பலதசை மாதிரி நமக்கு பெருமானை சேவிக்கிறது, பெருமான பத்தியை நினைக்கிறது, தியானம் பண்றது, இப்படிலாம் நாம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய உத்தேசம் என்ன, இதோ இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பானது தேக யாத்திரைய அனுபவிக்கிறதுக்கு, தேக யாத்திரையை பண்றதுக்கு பெருமானதை கொடுத்துருக்க, இது பிராரப்தகமா முடியணும். ஏத தேகாவதானியமாம் துத்பாதம் பிராபயம் நாம இருக்கோம், அது முடிகிற பரியந்தம் இதுல இருக்கணும் அப்படின்னு நாம இருக்கோம். அதனால நம்ம சித்தாந்தத்துல இதை ஒட்டி வரும். நாம முக்தால் இல்லை, இப்ப இங்க நாம முக்தால் இல்லை. ஆனா அவா சித்தாந்தத்துல ஒரு லோகம்லாம் கிடையாது, இங்கே முக்தால் தான் அவா, இங்கே முக்தால் தான் இருக்கா அவா. இங்க முக்தால இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னாக்கா, பிரகிருதியும் பக்கத்துல இருக்குது, நிர்விகாரம் நிர்விகாரனான ஜீவனுக்கு பிரகிருதி பக்கத்துல இருந்ததுன்னு சொல்லுங்கோ. அது பத்த ஜீவனா இருந்தானே இல்ல முக்த ஜீவனா இருந்தான், பக்கத்துல இருந்தாலே விகாரம் வந்துடணும், அத்தியாசம் வந்துடணும். நீ அதை ஒத்துக்கலையே, அதனால பிரகிருதி இருந்தாலே போறோம். பிரகிருதி இருந்தாலே பிரதானம்ன்றது ஒண்ணு இருந்தாலே போறோம். அப்போ அத்தியாசம் வந்துடும் சொன்னாக்க முக்தனுக்கும் அத்தியாசம் வரணும். அதை நீ ஒத்துக்கிறியா? உன் சித்தாந்தத்தை அதை நீ ஒத்துக்கல, அதனால அது விரோதம். நாங்க ஒத்துக்கிறோம், எங்க சித்தாந்தத்துல இந்த உடம்பு இருந்ததுன்னாக்க நமக்கு சம்சாரம் தான் இது. சம்சார திசையில கூட நம்ம பெருமானம் அனுபவிக்கணும், நம்ம பெரியவா பிரதேசத்துக்கு இருக்கா, அதனால நாம இருக்கோம். ஆனா அவன் அப்படி சொல்லலையே. அதனால பிரகிருதி சன்னிதானம் உண்டு இருந்துட்டோம்னாக்க அப்ப முக்தனுக்கு கூட தான் இந்த அத்தியாசம் வரும். ஆனா இதை ஒத்துக்கல, அதனால ஜெகத் பிரவர்த்தின்றது அது வராது. இல்ல விகார விசேஷம் இருக்கணும் அப்படின்னாக்க, விகார விசேஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் உனக்கு தோஷம் வந்துடும், தோஷம் வந்துடும் சித்தாந்தத்துல. ஏன் அப்படின்னாக்க, எந்த விகாரமா இருந்தாலும் அத்தியாசத்தை வச்சுட்டுதான் வரணும். விகாரம்ன்றது பிரகிருதிக்கு இருக்கு உண்மை, பிரகிருதிக்கு விகாரம் இருக்குது. ஏன்னா அந்த அச்சேதனத்துக்கு விகாரம் தானே சுரூபம். ஒரு மண் எடுத்தோம்னா மண்ணு வந்து பல விதமா மாறுறது, அதனால நம்ம பார்த்துதான் இருக்கோம். அதனால விகாரம்ன்றது இருக்கு, ஆனா அந்த விகாரம் என்ன பண்றதுன்னாக்க அத்தியாசம் ஆகணும். அந்த அதுகிட்ட இருக்கிற விகாசம் நான் தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சுட்டாத்தான் இது சேரும். இப்ப அத்தியாசம் இருக்கா இல்லையா, இருந்ததுன்னு நீ சொல்றத நாங்க ஒத்துப்போம், அது இல்லையே. ஏன்னா புருஷன் இருக்கானே அவனுக்கு விகாரமே கிடையாதாச்சு, விகாரமே இது பண்றான், விகாரமே இல்லாதவன். விகாரமே இல்லாத அவங்கிட்ட போய் விகாரம் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், சொல்லவே முடியாதே. ஏன்னா விகாரமற்றவனுக்கு எப்படி விகாரம் வரும், விகாரமே வராதது. பிரகிருதி இருக்குதுன்னு சொன்னாக்க விரோதம் சொன்னோம், முக்தனுக்கு கூட அது வந்துடும். அல்லது பிரகிருதியில இருக்கிற இது அப்படின்னு சொன்னாக்கா நீயே சொல்லிட்டேன், புருஷனுக்கு விகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். நிர்விகாரமான புருஷனுக்கு போய் விகாரம் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும். அந்த மாதிரி அத்தியாசம்னு சொன்னாக்கான்னு வச்சுக்கோங்களேன், அத்தியாசம்னு சொன்னாலும் அதுவும் தப்பு. ஒரு வஸ்துவனுடைய தர்மம் இன்னொரு வஸ்துவில ஏறிட்டு வந்தாதான் அப்ப அத்தியாசம் சொல்லணும். அதுவே இங்க இல்லையே, ஏன்னா ஜீவனுக்கு தான் இல்லையே, ஜீவனுக்கு அது கிடையாது. ஏன்னா நீயும் தான் ஒத்துட்டு இருக்க, நாங்க ஒத்துக்கிறது வேற, நீ நாங்களும் விகாரம் இல்லைன்னு சொல்றோம். ஆனால் கர்ம விஷயத்துல இருக்கிறதுனால இவன் கஷ்டப்படுறான்னு நாங்க சொல்லுவோம். நீ அப்படி சொல்லல, விகாரமே கிடையாது இவனுக்கு. அதனால் ஆனால் இவனுக்கு வந்து பிரகிருதியினுடைய சம்பந்தம் வந்துடுத்து, பிரகிருதி சம்பந்தம் வந்துருவே இவன் அந்த பிரகிருதி தர்மங்கள்லாம் இவனுக்கு வந்துடுதுன்னு நீ சொல்ற, நாங்க அப்படி சொல்லவே இல்லை. அதனால உன் சித்தாந்தத்துல எதுவுமே இடப்படாது. இப்படி மூணு விதமா கண்டிக்கிற, ஒண்ணு பிரகிருதி இருந்தாலே போருமா அப்படின்னு முக்தன் விஷயத்துல விரோதம், அல்லது பிரகிருதியில் இருக்கக்கூடிய விகாரம் புருஷனுக்கு போறது அப்படின்னு சொல்றியா,
அதுவும் வராது. ஏன்னா புருஷன்கிட்ட விகாரமே கிடையாது. இல்ல பிரகிருதியினுடைய விகாரமே இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம்னு சொல்றியா? அப்ப அத்தியாசம் தானே வரும். ஒரு அச்சேதனம் தானே பண்ணாதே, அச்சேதனம் தானா பண்ணாது. அச்சேதனத்துக்கு தானா பண்றதுக்கு ஞானம் இல்லை, சக்தியும் இல்லை. ஞானமும் கிடையாது, சக்தியும் கிடையாது. நீ ஒத்துன்றிருக்கே, நானும் ஒத்துன்றிருக்கேன். ஞானமும் இல்லாமல் சக்தியும் இல்லாமல் இருக்கிற ஒரு பிரகிருதி அது என்ன பண்ணும்? தன்னுடைய தர்மத்தை ஒரு சேதனம் கிட்ட அத்தியாசம் பண்ண வைக்கணும். அப்படி பண்ணினாத்தான் அதால இந்த லோக பிரவர்த்திய நடத்தி வைக்க முடியும். அது நீ தான் ஒத்துக்கலையே. ஏன்னா புருஷனுக்கு அந்த இதுமே இல்லைன்னு சொல்லிட்டியே. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் உன் பட்சத்துல தோஷம்தான். இந்த பட்சத்துல தோஷம் இல்லை, உன் பட்சத்துல தோஷம் இருக்கு. இது ஜாத்தியுத்தரம்னு இதுக்கு பேரு. ஏன் அப்படின்னா இந்த பாதத்துக்கு விரோதம் வந்துடும். அதாவது இந்த பாதம் என்ன சொல்றது, நம்ம பேர்ல அவள்லாம் இதர மதஸ்தர்லாம் என்ன தூஷணம் சொல்றாளோ அந்த தூஷணங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த பாதம். இதுல இன்னொருத்தர் மதத்து பேர நம்ம தப்பு சொல்லக்கூடாது. நாம வந்து அவ பேர்ல அவ உங்க பட்சமே தப்பு, உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பேர்ல அவ சொல்ற தோஷத்துக்கெல்லாம் தூஷணத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதான இந்த பாதத்தோட அர்த்தம். அப்ப சுபக்ஷ தோஷம் ஆச்சு, உங்க பட்சத்திலையும் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்க அது விரோதம் வந்துடும். இந்த பாதார்த்தத்துக்கு விரோதம் வந்துடும். அதனால அது என்ன சொல்றாருனாக்க ஜாத்தியுத்தரம்னுட்டு சுரபுரம் சுவாமி இதுக்கு சமாதானம் சார். அது எனக்கு ஜாத்தியுத்தரோட சப்தத்துக்கு அர்த்தம் புரியல. அதன் பிறகு ஆச்சாரியர் என்ன சார் தாத்தாச்சாரிய சுவாமி மகாமகோபாத்யாயர் பத்ம விபூஷணா அவர்கிட்ட எல்லாம் கேட்டேன். அப்புறம் தேவநாதாச்சாரம் சாதிச்சார். அதாவது என்னன்னா இது வந்து 15-20 வருஷம் முன்னாடி இது கேட்டதுக்கு சாதிச்சார். என் பேர்ல நீ ஒரு தோஷம் சொல்றேன், என் பேர்ல ஒருத்தர் தோஷம் சொன்னாக்க அந்த தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குதே அது பதில் கொடுக்கறது. அவன் கேட்ட அவன் சொன்ன தூஷணத்துக்கு சமாதானம். அது மாத்திரம் இல்ல, என் பேர்ல நீ எந்த தூஷணத்தை சொன்னையோ அது எங்கிட்ட இல்லை, ஆனால் அந்த தூஷணம் உங்ககிட்டதான் இருக்குது. அந்த தோஷம் உங்ககிட்டதான் இருக்கு, எங்கிட்ட கிடையாது. எங்கிட்ட இல்ல தூஷணம், உங்ககிட்டதான் அது இருக்குதுன்னு சொல்றது ஜாஸ்தித்தரம் அப்படின்னு பேர். பிரதிபந்தின்னு ஒண்ணு, ஜாத்தியத்துறன்னு ஒண்ணு. தக்க விவகாரத்துல உண்டு. பிரதிபந்தின்னாக்க நீ எங்கிட்ட தோஷம் சொன்னா உங்ககிட்டயும் தோஷம், ரெண்டு பேருக்கு ஒரே தோஷம் அப்படின்னு சொன்னா அது பிரதிபந்தி. ஜாத்தியத்துறன்னா என் பேர நீ தோஷம் சொன்ன, அந்த தோஷம் எங்கிட்ட இல்லை, ஆனால் அந்த தோஷம் உங்ககிட்டதான் இருக்கு, எங்கிட்ட அந்த தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்றது ஜாத்தியத்துறம்னு பேருக்கு. இதை சுரபரம் சுவாமி சாதிக்கிறார். சுபக்ஷ தோஷாச்சேன்னு இந்த மாதிரி சூத்திரக்காரர் எப்படி சாதிச்சார்? இந்த பாதத்துல அது வரக்கூடாது. அதனால சுபக்ஷ தோஷாச்சே, உன் பட்சத்திலையும் தோஷம் இருக்கிறதுனால இந்த பிரம்ம காரணவாதம் சரி அப்படின்னு. கேவலம் பிரம்ம காரணவாதத்திய நிர்தோஷதையா தமாசிரயணம், பிரம்ம காரணவாதத்துல தோஷம் இல்லை அதனால அதை ஆசிரியக்கணும், பிரம்மகாரணவாதத்தான் ஆசிரியக்கணும். அதனால ஒண்டி நாங்க அப்படி சொல்லல. வேற என்ன தெரியுமா, பிரதான காரணவாதே தோஷாச்ச, பிரதான காரணவாதத்துல தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கிறதுனால ஏதாவது பரித்தியஜ்ய உங்க பட்சத்து தியாகம் பண்ணிடணும், தள்ளிடணும், விட்டுட்டு சயவ சமாசிரயணீய பிரம்ம காரணவாதமே ஆசிரியக்கப்பட வேண்டும். சரி, என்ன நீ தோஷம் சொல்ற எங்க பேர்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற, பிரதான காரணவாதேகி நிர்விகாரஸ்ய சின்மாத்திரஸ்ய புருஷஸ்ய பிரகிருதி சன்னிதானகிருத தத் தர்ம அத்தியாச மூலா ஜெகத் பிரவர்த்தி அபிபகமதே. பிரதானம்தான் காரணம் அப்படின்னு சாங்கியன் சொல்றான். அந்த வாதத்துல நிர்விகாரஸ்ய சின்மாத்திரஸ்ய புருஷஸ்ய, விகாரமே அற்றவன் அவன் புருஷன், அவங்ககிட்ட என்ன இருக்கு, சின்மாத்திரஸ்ய ஞானம் உண்டிதான் இருக்கு, ஞான சுரூபம் பிரகாசிச்சுருக்கு, ஞான சுரூபம் பிரகாசிச்சுருக்கு. அப்படி விட நிர்விகாரனான ஒரு புருஷன் அவனுக்கு பிரகிருதி சன்னிதானம் கிருத்த
பிரகிருதி பக்கத்துல இருக்குது, பிரகிருதி அடுத்து இருக்கான், சேர்ந்து இருக்கான், பிரகிருதியோட சேர்ந்து நம்மளாம் உடம்புல சேர்ந்து இருக்கும் இல்லையோ. அந்த பிரகிருதி சன்னிதானுக்குது தத் தர்ம அத்தியாச மூலா, அதனுடைய தர்மம் பிரகிருதியினுடைய தர்மமானது இவன் பேர்ல அத்தியாசம். அத அது பண்ற காரியத்தெல்லாம் தான் பண்றதா நினைச்சுக்கிறது அத்தியாசம் மூலா ஜெகத் பிரவர்த்தி அபியுபகமியது, இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரவர்த்தியே அதனாலதான் இருக்குது அப்படின்னு அங்கீகரிக்கப்படுகிறது. அதுல நாங்க பதில் கேட்கிறோம், தத்ர பிரகிருதி சத்பாவ மாத்திரே சன்னிதானே, பிரகிருதி பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்ற நீ, அது இருந்தாலே பொறுமை இல்லையோ. அப்போ சதி முக்தியாபி தத் தர்ம அத்தியாச பிரசங்க, முக்தனுக்கு கூட அதனால பக்கத்துல தான் இருக்குது, நீ எங்களை மாதிரி நான் சேவை குண்டத்துல போய் அனுபவிப்போறேன் நீ சொல்ல போறது இல்ல. பிரகிருதி தர்ம பிரகிருதி பக்கத்துல இருக்குது, பிரகிருதியினுடைய தர்ம அத்தியாசம் ஆயிடுச்சோ அதனால இவன் சம்சாரி ஆயிட்டான், அதுல இருந்து விடுபட்டுட்டாக்க இவன் முக்தன் ஆயிட்டான் நீ சொல்ற. அப்ப முக்தன்றவன் இங்கேதான் இருக்கான், ஆனால் அவனுக்கு இந்த தர்ம அத்தியாசம் உண்டா இல்லையா? நீ தான் சொன்ன பக்கத்துல இருந்து அந்த சன்னிதானம் பக்கத்துல இருந்தாலே இவனுக்கு தர்ம அத்தியாசம் ஆயிடும்னு சொன்னியோ. அப்ப முக்தன் கூடத்தான் வரும், முக்தனுக்கு வந்ததுன்னாக்க எல்லாரும் பத்தாள் தான், யாருமே முக்தால் இல்லை அப்படின்னு ஆயிடும். அதை நீ ஒத்துக்கல, அதனால உங்க சித்தாந்த ஹானி, அது ஹானி ஆயிடும். அல்லது விகார விசேஷே சதி சன்னிதான ஒரு விசேஷமான விகாரம் இருக்கு, அது பக்கத்துல இருந்தாதான், அது பக்கத்துல இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த மாதிரி பிரவர்த்தி வருது அப்படின்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னா அதுவும் விரோதம் தான். ஏன்னா கிருஷ்ணஸ்ய விகாரஸ்ய அத்தியாச பூர்வகத்வாது, அத்தியாச பூர்வகத்துவம் எல்லாமே அத்தியாசம் அத்தியாசம் முன்னு அத்தியாசத்தை முன்னிட்டு கொண்டுதான் இந்த எல்லா விகாரமும் இருக்குது லோகத்துல. அதுதான் நீ சொல்றிருக்க, ஒரு விசேஷமான விகாரம் இருக்குது அதனுடைய அத்தியாசம் தான் அப்படின்னு நீ சொன்ன. அந்த அத்தியாசம் இருக்குதே அத்தியாசத்தினுடைய விகாரம் இல்லை, இப்போ அத்தியாசத்தினுடைய விகார அத்தியாசம் தான் விகார ஹேத்து அப்படின்னு நீ சொல்லல, அத்தியாச விகாரோ ஹேத்து அப்படின்னு நீ இல்ல அது ஆயிடுச்சு. வேற என்ன சொன்ன அப்படின்னாக்க அந்த விகார விசேஷம் இருக்கு பாருங்க அது சேர்ந்து இருந்தாதான் அப்படின்னு சொல்ற. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், குழப்பம் இல்லை. ஏன்னா இந்த பிரகிருதி இருக்கே பிரகிருதியினுடைய அத்தியாச விசேஷம் இருக்கே அதான் விகார விசேஷம், அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் அப்படின்னு நீ சொல்றிருக்க. இப்ப அத்தியாசமா அல்லது விகாரமா? அத்தியாசம் தான் நீ அப்படின்னு தான் முதல்ல சொன்ன, இப்ப என்ன சொல்லிட்ட விகார விசேஷம்னு சொல்ற அப்படின்னா அத்தியாசம் இல்லை. அத்தியாசம் இல்லைன்னாக்க விகார விசேஷம் யாருக்கு வந்தது? பிரகிருதிக்கு தானே வந்திருக்குது, சேதனனுக்கு வரலையே, சேதனனுக்கு அந்த விகாரம் கிடையாது நீ சொல்லிருக்க. இப்ப அத்தியாசமும் இங்க இல்லை, விகார விசேஷம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இது காரணம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. விகார விசேஷம் தான் இருக்குனாக்க அந்த விகாரம்ங்கிறது பிரகிருதிகிட்ட இருக்குது, அது இன்னொரு புருஷன்கிட்ட அதாவது ஜீவன் நிர்விகாரனான ஜீவன் கிட்ட அது இல்லை அப்படின்னு ஆயிடுறது. அதனால அத்தியாசம் இங்க ஹேத்து இல்லை, பிரகிருதியினுடைய விகாரம் உண்டிதான் ஹேத்து அப்படின்னு நீ சொல்லிடுற. அப்படியானாக்க ஒரு அச்சேதனமே பிரவர்த்திக்கிறதா? அச்சேதனமே பிரவர்த்திக்குமா? லோகத்துல அப்படி இல்லையே. ஒரு அச்சேதனங்கிறது சேதன அதிஷ்டிதமா இருந்தாதான் பிரவர்த்திக்கும், சேதனம் இருக்கணும், அவன் இது பண்ணினாத்தான் இது, இல்லைன்னா தேர் தானா ஓடணும், ஆனா தேர் தானா ஓடலையே, தேர் தானா ஓடல, எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? ஏதோ ஒரு ஜீவராசி அல்லது ஒரு அற்புத சக்தி, அது பரமாத்மா நாங்க சொல்றோம், நீ எதை சொல்ல போற? ஆகையினால அந்த மாதிரி வராது. விகாரத்து அத்தியாச பூர்வகத்துவா என்ன? அத்தியாசத்து விகாரம் ஏத்துறது, விகாரம் தானே பிரதானம், அத்தியாசம் ஏதும் இல்லை. இப்போ விகாரம் தான் ஏதுன்னு எடுத்து, அந்த விகாரம் யாருக்கிட்ட இருக்கு? பிரகிருதி கிட்ட தான். ஏன்னா புருஷனுக்கு நிர்விகாரம் சொல்லிட்டியே, அதனால வரவே வராது. ஏதுறதி விருத்தார்த்த அபிதானாத், இப்படி விருத்தமா பரஸ்பர விருத்தமான அர்த்தத்தை நீங்க சொல்றீங்க. அபிதானாத்து அசாமஞ்சஸ்ய தோஷ, உங்க பட்சத்துலதான் அசாமஞ்சஸ்யம்,
எங்க பட்சத்துல அசாமஞ்சஸ்து இன்னவே இல்லை. அசாமஞ்சஸ்து தோஷயதி ந தத் பக்ஷ சம்பவ கந்தா, அதனால பிரதான காரணவாதம் வரும் அப்படின்னு நீ சொன்ன. பிரம்ம காரணவாதம் வராது. காரணமாக அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிச்ச. அதன் பிறகு தர்க்கா பிரதிஷ்டானாதபி, இன்னொன்னு நீ தர்க்கத்தை கொண்டுதான் ஆக்ஷேபிக்கிறேன்னு சொன்னேன். தர்க்கத்தை கொண்டு ஆக்ஷேபிக்கிறேன்னு சொன்னா அது சரியாகவே வராது. ஏன் அப்படின்னாக்கா தர்க்கம் அப்பிரதிஷ்டிதம், அதனால லாஜிக்கை வச்சுன்னு நீங்க எதுவுமே வாதம் பண்ண முடியாது. ஏன்னா புத்தி சூக்ஷ்மம் தானே. வாத பிரதிவாதங்கள்லாம் என்னால எவ்வளவு வாதம் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் என் புத்திக்கு ஏத்த மாதிரி பண்ண முடியும். என்ன சார் சுவாமி இதுல என்ன உட்காரு அப்படின்னு சொன்னா அது என்னால முடியுமா? அல்லது எவ்வளவோ வாசுதேவாச்சார சுவாமி இருக்கார், தேவனாச்சார சுவாமி இருக்கார், ஜெயராஜாச்சார சுவாமி இருக்கார், எத்தனை ராமாச்சார சுவாமி, கிருஷ்ணமாச்சார சுவாமி, எத்தனையோ மகான்கள் இருக்கா. இப்பவே அவ முன்னாள்னா அடியனுக்கு என்ன சிந்தித்தியன் ஒன்னும் தெரியாம உட்காந்து இருக்கேன். அடியன் வந்து அவன் எல்லாம் முன்னாள் நிக்க முடியுமா? எதுவுமே நிக்க முடியாது. காரணம் யோக்கியதை இல்லை. ஞானம் தர்க்கம் என்னால தர்க்கம் பண்ண முடியாது. ஏதோ அறியும் குறையுமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவளுடைய ஞானமும் ரொம்ப விபுலமானது. ஆக நான் ஒரு தர்க்கம் பண்ணா அந்த தர்க்கத்தை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கா. இப்படி இது பிரதிஷ்டிதம் இல்லை. யுக்திவாதம் பண்ணினோம்னாக்கா எதுவுமே பிரதிஷ்டிதமா ஆகாது. தர்க்கம் இதுல சொல்ல யுதிஷ்டிரர்கிட்ட கஃபந்தாக அப்படின்னுட்டு எக்ஷன் கேட்கிறான். எது மார்க்கம் அப்படின்னு கேட்டான் யுதிஷ்டிரர்கிட்ட யக்ஷன். அதற்கு அவர் சொல்ற தற்கோ பிரதிஷ்ட ஸ்ருதயோ விபின்னாக நைகோ ரிஷிர்யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதஸ்தபந்தாக அப்படிங்கிறார் யுதிஷ்டிரர். அதாவது தர்க்கஹ அப்பதிஷ்ட, தர்க்கம் வந்து பிரதிஷ்டிதம் கிடையாது. அது நிக்காது, நிலையா நிக்கவே நிக்காது, நிலைச்சு நிக்காது அது. ஏன்னா எத்தனை வாதங்கள், பௌத்தன் வந்து ஒரு காலகட்டத்துல ஒண்ணு சர்வசூன்யவாத சர்வசூன்யவாதி பௌத்தன், அவனே நம்ம சனாதன தர்மத்தை அடிக்க பார்த்தான். எத்தனையோ இருக்கு. அதுக்கப்புறம்தான் மகான்கள்லாம் வந்து சாதிச்சார் சனாதன தர்மத்தை. சங்கராச்சாரியர், அதுக்கு முன்னாடி குமாரனபட்டர், சவரஸ்வாமி, அதுக்கப்புறம் வந்து உதயநாச்சாரியர், அத மாதிரி நம்ம எம்பெருமானார், இப்படி மாதிரி மகான்கள்லாம் வந்து பிற்காலத்துல தேசிகன் எல்லாம் வந்து எல்லா பட்சத்தையும் தூரீகரிச்சார். அதனால தர்க்க அப்பதிஷ்ட, அதனாலதான் தேசிகன் ஆச்சாரிய நம்ம ஆச்சாரியால ரொம்ப அற்புதமா பண்ணிட்டார். என்ன பண்ணனாக்கா வேத அதிருத்தமான தர்க்கத்தை வச்சுன்னு பண்ணணும். வேதத்தை காமிச்சு தர்க்கத்தை காமி, வெறும் தர்க்கத்தை காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால தர்க்க அப்பிரதிஷ்ட ஸ்ருதையோ விபின்னாக, இந்த ஸ்ருதி அந்த ஸ்ருதின்னு காமிக்க முடியாது. நான் விஷ்ணுதான் பரதத்துவம்னு சொன்னாக்கா கிடையாது, ருத்ரன் தான் பரதத்துவத்தை காமிக்க வரோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றார் ஸ்ருதையோ விபின்னாக. சரி ரிஷி சொல்றத ஒத்துக்கலாமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நைகோ ரிஷி, ஒரு ரிஷி கிடையாது. எத்தனை எல்லா சாஸ்திரங்களையும் பிரவர்த்திச்சுவா அத்தனை பேர் ரிஷிகள் தான். நைகோ ரிஷி எஸ்ய மதம் பிரமாணம், இவரது இவருடைய மதம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாதே. ரிஷிகள் ஒவ்வொருத்தரும் ரிஷிகள் தான். அதனால தர்மசிய தத்துவம் நிகிதம் குஹாயாம், அது மாதிரி இருட்டு அறையில இருக்கு, குகையில ஒழிஞ்சின்னு இருக்குது அது தர்ம சூக்ஷ்மம். அது என்ன பண்றதுன்னா மகாஜனோ ஏன கதஸ்தபந்தா, நமக்கு எம்பெருமானாரோ சுவாமி தேசிகனோ எந்த வழியில போனாலோ அந்த வழிதான் நமக்கு மார்க்கம், அதுதான் நமக்கு வழி. அதனால தர்க்க அப்பிரதிஷ்டானாதபி அப்படின்னு சூத்திரகாரர் சொல்ற, இது பிரசித்தமான சூத்திரம் இது. அதனால காபிலதந்திரஸ்ய தர்க்க மூலத்துவேன, அவன் வந்து சாங்கியன் வந்து என்ன சொன்னான், தர்க்கத்தை கொண்டு நான் ஆக்ஷேபிக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு சாக்கியாதி தர்க்க பிரதிஹதத்தையா, சாக்கியன் பௌத்தன் ஆதிபதத்தினால வைசேஷிகன் முதலானவா, அவளுடைய தர்க்கம் இருக்கிற தர்க்கங்கள் அவைகளால பிரதிகிதையா தடு அடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அஸ்ய தர்க்கசிய அப்பிரதிஷ்டிதத்துவாச்ச, அவருடைய தர்க்கம் பிரதிஷ்டிதம் இல்லை.
அப்பிரதிஷ்ட தத்துவாச்ச ந தற்பக்ஷ சம்பவ. அதனால தர்க்கத்தை வச்சுன்னா நீ வாதம் பண்ணாத, நிக்கவே நிக்காது. ந தற்பக்ஷ சம்பவ, அதனால பிரதான காரணவாதம் சரின்னு சொல்லாத, எங்க பட்சத்தை தூஷிக்காத. அதுக்கப்புறம் கடைசி சூத்திரம், அந்யதானுமேய பதிசே ஏவம் அப்பனிர்மோக்ஷ பிரசங்க. இல்ல இல்ல, இந்த தர்க்கத்துக்கெல்லாம் விருத்தம் இல்லாம நாங்க ஒரு தர்க்கம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தப்பு. போன சூத்திரத்தை சொன்னதுதான், நீ எந்த தர்க்கத்தை சொன்னாலும் உன்னை காட்டிலும் குதர்க்கத்தை பண்றவன் மொத்தம் வந்து உன் தர்க்கத்தை அடிப்பான். அப்படி அடிச்சாக்கா ஒன்றும் போயிடும், அது உன்னுடையதும் போயிடும். அதனால தோஷத்தை ஒன்னால நிவாரணமே பண்ண முடியாது. அந்யதா அனுமேயமதி சேர் இதப்பூர்வம் வித்தியமானைகி தர்க்கை அப்பிரதிகதத்துவம் யதா சம்பவம். இதுக்கு முன்னாடி நாங்க நிறைய தர்க்கம்லாம் சொன்னோம், ஆனால் அதுக்கு மேல சில தர்க்க தர்க்கவாதங்கள்லாம் யுக்திவாதம்லாம் பண்ணி எங்களை அடித்தான் நீ சொன்னோம். அதனால அந்த தர்க்கங்கள்லாம் அப்பிரதிகதத்துவம் யதா சம்பவம், திருப்பி அடிக்கவே முடியாது எங்களை. அந்த மாதிரி எப்படி சம்பவிக்குமோ ததா அவ்வாறாக பிரதான காரணவாதம் அனுமன்யாமகே, அந்த மாதிரி நாங்க பிரதான காரணவாதத்தை அனுமானம் பண்றோம். அந்யதா அனுமேயமதித்தே, வேற மாதிரி நாங்க அனுமானம் பண்ணி நாங்க சொல்றோம் அப்படின்னு நீ சொன்னா ஏவமபி ததாபி ஏவமபி, அப்படி இருந்தா கூட அனிர்மோக்ஷ பிரசங்க, அதாவது உங்க தோஷத்திலிருந்து உங்களால விடுபடவே முடியாது. ஏன் அப்படின்னா ததாபி தர்க்க அப்பிரதிஷ்டான தோஷா, போன சூத்திரத்தை சொன்ன இந்த தோஷம் தர்க்க அப்பதிஷ்டான புருஷாத்து அனிர்மோக்ஷ பிரசங்க. இந்த புருஷனுக்கும் மோட்சம் வராது, உங்க தள்ள போட்ட தோஷம் இருக்கே அதுக்கும் மோட்சம் வராது, அதுல இருந்து நீங்க விடுபட முடியாது. அனிர்மோக்ஷ பிரசங்கோ துர்வாரக, என்ன குதர்க்க குஷல சத்பாவ சம்பவா, நீயே குதர்க்கம் பண்ற, உன்னை காட்டிலும் அதிகமா குதர்க்கம் பண்றவா எத்தனையோ பேர் இருப்பா. அந்த குஷலா குதர்க்க குஷலாலாம் நிறைய பேர் இருப்பா, அதனால சத்பாவ சம்பவா அவ இருக்கலாமே, அவ இருக்கிறதுன்னு சம்பவிக்கும், அதனால எல்லாமே அப்பிரதிஷ்டிதமா போயிடும். அப்பிரதிஷ்டமா போயிடுறதுனால பிரதிஷ்டிதமே இல்லை, அதனால தர்க்கத்துக்கு கொண்டு வாதம் பண்ணாது. சரி, இவ்வளவு தூரம் நீங்க வாதம் பண்ணீங்களே, அந்த வாதங்கள்லாம் அதெல்லாம் தர்க்கம் இல்லையான்னா, அப்ப உங்க தர்க்கமும் அடிபடுமே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறாங்க நம்மளை பார்த்து. அதுக்கு எம்பெருமானார் என்ன சாதிக்கிறாருனாக்கா, ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திரா விரோதினா எஸ்தர்க்கேனானுசந்தத்தே சதர்மம் வேத நேதரா அப்படின்னு இருக்கு. ஆர்ஷம் தர்மோபதேசம், அதாவது ரிஷியினுடைய இதுவோ ரிஷிகள் சொன்னதோ, அது மாதிரி தர்ம உபதேசம், தர்ம உபதேசங்கள்லாம் எப்படி பண்ணணும் தெரியுமா, வேதசாஸ்திர அவிரோதினா தர்க்கேன, வேதமும் சாஸ்திரங்கள் மகான்கள் இது பண்ணின நிர்ணயம் பண்றக்காலே அவைகளுக்கு விரோதம் இல்லாம தர்க்கத்தை கொண்டு யாரு சாதிக்கிறானோ எத்தக்கேன்னு அனுசந்தத்தே சக தர்மம் வேத மனு சொல்றத, அவன்தான் தர்மத்தை அறிந்து கொண்டவன், இதரக வேற யாருமே அறிந்து கொண்டவன் அல்ல. அதனால நாங்க வந்து இதுவரையும் நாங்க என்ன காமிச்சோம் தெரியுமா, ஸ்ருதியை தான் காமிச்சிருக்கோம், அந்தர்யாமி பிராமண ஸ்ருதி, பிரம்மகாரணவாத ஸ்ருதி, அது எல்லாம் அது தோஷமற்றதுன்றது ஸ்ருதி. ஏன்னா அமிர்தா அமிர்தகான்னு வருது அந்தர்யாமி பிராமணத்துல, அமிர்தகான்னா தோஷமற்றவன் அர்த்தம், அதனால அவன் சம்சாரி இல்லாதவன். வேதம் சொல்றத வச்சுட்டுதான் தர்மிகிராகக பிரமாணம்னு அதுக்கு பேரு, தர்மிகிராகக பிரமாணம் எதை சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும், அது வேதம் தான் இதுல. ஏன்னா அலௌகிகமான அத்தியந்திரியமான விஷயம் இந்த பரமாத்ம விஷயம்ன்றது, அதை போய் உங்களுடைய தர்க்கவாதங்கள்லாம் எடுபடவே எடுபடாது. ஆகையினால இந்த சாஸ்திரம்ன்றது பிரம்மகாரணவாதத்தை போதிக்கிறது, அதுக்கு மூலம் ஸ்ருதிகள் தான், வேதவாக்கியங்கள். அந்த வேத வாக்கியங்களை யாராலையுமே கண்டிக்க முடியாது, ஏன்னா அது தோஷமற்றது. அது அது என்ன சொல்றதோ அதே நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க அப்படி இல்லை,
உங்க தர்க்கத்தை போட்டு குதர்க்கம் பண்ணி விதண்டாவாதம் பண்ணி ஹட்டாவாதம் பண்ணி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி நீங்க பண்றீங்க. அப்படி மாத்தி மாத்தி சொல்றதுனால எதுவுமே நிலைக்காது. ஆகையினால பிரம்மகாரணவாதத்து பேர்ல தர்க்கத்தை கொண்டு நீ ஆரம்பிச்சாக்க அது தவறு, அது வரவே வராது. அதனால பிரம்மகாரணவாதத்தை அசைக்க முடியாது அப்படின்றத இந்த அதிகரணம் விலட்சணத்துவாதிகரணம் அந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்சார் சூத்திரகாரர். அப்ப குருபரம்பராயி நம்ம